Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Suratul Baqarah le 225 மற்றும் 226 என்ற இரண்டு ஆயத்துக்களை இன்ஷாஅல்லாஹ் இன்று நாம் ஓத இருக்கின்றோம். சொல்லி தரும் ஆயத்துக்களை மீண்டும் போட்டு கேட்டு நன்கு ஓதி பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். لِلَّذِينَ يُؤْلُونَ لِلَّذِينَ يُؤْلُونَ இந்த இடத்துல யூலூனன்னு ஓதிடக்கூடாது. எப்போ வாவுக்கு மேலே ஹம்சா வந்துருச்சோ ஹம்சாவினுடைய ஆதிக்கம் அதிகமாயிரும். அப்போ அந்த வாவை வந்து உச்சரிப்பில் பயன்படுத்தக்கூடாது, அது கீழே விழுந்துடும். அப்போ யூலூனன்னு சொல்லணுமே தவிர யூலூனன்னு ஓதிடக்கூடாது. لِلَّذِينَ يُؤْلُونَ مِن نِسَائِهِمْ نِسَائِهِمْ அப்படிங்கிறதுல பெரிய மத்து வந்திருக்கு, அஞ்சலிஃப் நீட்டி ஓதணும். مِن نِسَائِهِمْ تَرَبَّصُوا بُسُ أَرْبَعَةِ أَشْهُرٍ تَرَبُّصُ أَرْبَعَةِ أَشْهُرٍ فَإِنْ فَاءُوا فَإِنَّ اللَّهَ غَفُورٌ رَّحِيمٌ وَإِنْ عَزَمُ الطَّلَاقَ இந்த மீமை கொண்டு வந்து இந்த தோலை சேர்த்துறணும். இடையில் வாவு, ரெண்டு அலிஃபு, ஒரு லாம், இந்த நாலு இடத்து கீழே விழுந்துடும். சரியா? وَإِنْ عَزَمُ الطَّلَاقَ فَإِنَّ اللَّهَ سَمِيعٌ عَلِيمٌ صدق الله العظيم.